ஒரு சின்ன கிஃப்டாக நடந்தால் அரியலூரில் உள்ள நேஷனல் ஷாப்பிங்கு போயிருந்தோம். கடவுளில் போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தேவையான பேனா, பென்சில், ஸ்கேலு, நிறைய வெரைட்டி சப்பல்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இங்கே வாங்கிங்க. அது இல்லாமல் ரிமோட் காரு, ரிமோட் ஏரோப்ளேனு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் அடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கபடி வர நெக் பேண்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கடிகாரத்தை பார்த்தோம், கடிகாரம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. கிஃப்ட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்குலாம் இந்த மாதிரி கிஃப்ட் தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. கலர் கலராக நிறைய கிஃப்ட் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம விளாடாமல் இருந்தால் அப்படி அப்படின்னு தம்பி எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். தவக்கல மாதிரினா அழகான கிஃப்ட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதை பார்த்தா நம்ம சின்ன வயசில் விளாட தவக்கெல்லாம் அதிகமாக வருது. எங்கள் அண்ணன் வந்த வேலைலாம் விட்டுட்டு இதை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காரு. வானா வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரோன்லாம் இவங்க சேல் பண்ணுறாங்க. அதை அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் டெடி பேர்ஸ்லாம் எல்லா வகையான பொம்மையுமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அரியலூராக இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள். டெடி பேருக்காக ஒரு செக்ஷனே ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் பொம்மைங்க இருக்குங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா அரியலூரில் வெள்ளாள தெருவில் தான் இருக்குது. நேஷனல் ஷாப்பிங் கேட்டாலே எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கடைக்கு போனீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள். அண்ணா உங்களுக்கு ரேட்டு பார்த்து பண்ணி தருவார். பைக்குக்கு தேவையான ஹெல்மெட்டு நிறையா வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கிஃப்ட்டுங்க, அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அதுக்கப்புறம் அண்ணா ஒரு கிஃப்ட் வாங்கினார். குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையான சைக்கிள் முதல்கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. என் தம்பி ஒரு பெரிய டிரிப்பை எடுத்துகிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா வீடியோவில் காட்டுங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டேன். டேய் போடா அப்படின்னும் போது ஒரு டெடி பேர் எடுத்து நான் வாங்கிட்டேன், இதுதான் வாங்க போகிறேன் அப்படின்னா, இதை வாங்க போறியா, ஆமாம் இதுதான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே அதை அழகாக பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.